அரசாங்கம் தனது கைகளில் வாழை இருந்தாலும் பாலியல் வன்கொடுமை குற்றச்செயல்களை செயல்களை தடுக்க முடியாது என உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ரஸ் பகுதியில் பட்டியலின பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வு நாடு முழுவதும் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பதவி விலக கோரி போராட்டம் வெடித்துள்ள இந்த நிலைமையில் அரசாங்கம் தனது கைகளில் ஏந்தி ஏந்தியிருந்தாலும் பாலியல் வன்கொடுமை குற்றச் செயல்களை தடுக்க முடியாது என உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ சுரேந்திர சிங் கூறியுள்ளார் பல்லியாவில் செய்தியாளர்களிடம் பேசியவர் பெற்றோர்கள் தங்கள் பெண் குழந்தைகளுக்கு கலாச்சாரத்தையும் நல்ல பண்புகளையும் கற்றுக் கொடுத்தால் மட்டுமே பாலியல் வன்கொடுமையை தடுக்க முடியும் எனவும் தெரிவித்தார்